மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரியில் அதிகாலை முதலே பெய்யத் தொடங்கிய கனமழை சுமார் 3 மணி நேரம் வரை நீடித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறுவை பருவ நெல் கொள்முதலின்போது 19% ஈரப்பதம் உள்ள நெல் கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்திருப்பதை ஏற்க முடியாது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பருவமழை பெய்வதால் குறுவை பருவத்தில் அறுவடை செய்த நெல் ஈரப்பதம் மிக்கதாகவே இருக்கும் என்று தெரிவித்தனர். எனவே 23% ஈரப்பதம் உள்ள நெல்லை பிடித்தமின்றி கொள்முதல் செய்யும் வகையில் நிரந்தர அரசாணை வெளியிட வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்தொன்பது சதவீதம் ஈரப்பதம் கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு தரப்பிடித்தம் என்று விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள். இது தனியார் வியாபாரிகளை மறைமுகமாக ஊக்குவிக்கின்ற செயலாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்திய ஒன்றிய அரசு 23% ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்ய வேண்டும், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும், அதற்கான நிரந்தர அரசாணையை வெளியிட வேண்டும். இத்தகைய கொள்முதல் கொள்கையை மாற்றி அமைத்து குறுவை சம்பாத்தாலடி கோடை காலங்களில் கூட இயற்கை இடர்பாடுகளால் மழையின் நீரால் ஈரப்பதம் அதிகமானால் அதையும் கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை நிரந்தரமாக இந்திய ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒட்டன்சத்திரத்தில் செல்வ பிரகாஷ் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் ஜெயபிரகாஷ், சிவா, ரகு, பிரசாந்த் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் வேலை பார்த்து வந்தனர். இவர்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் 60 லட்சம் ரூபாயை கையாடல் செய்துள்ளனர். இத்தொடர்பாக நிதி நிறுவன உரிமையாளர் செல்வபிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயபிரகாஷ், ரகு ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது வீட்டில் உள்ள தரைத்தள தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அடுத்த சாம்பவலசு பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது மகன் அபிவர்ஷன். நேற்று இரவு அபிவர்ஷன் மற்றும் பக்கத்து வீட்டு குழந்தைகள் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அபிவர்ஷனை காணவில்லை. அக்கம்பக்கத்தில் தேடிய போது அருகே உள்ள வீட்டின் தரைத்தள தண்ணீர் தொட்டியில் அபிவர்ஷன் தவறி விழுந்தது தெரியவந்தது. உடனே சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தான்.